வணக்கம். கடந்த 10 வருடங்களாக டாப் 10 வரிசையில் முதலிடத்தை வைத்து வந்த நமது கலைக் கல்லூரி இந்த வருடமும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மாணவர்களின் கட்டுக்கடங்காத அட்டூழியமும் மாணவர்கள் ஆசிரியர்களை லண்டடிக்கிற விதமும் அதற்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஆசிரியர் தவிக்கிற தவிப்பும் இப்படி கேளிக்கையான நிகழ்ச்சிகள் நம் மனதை வருடுகிறது. பேராசிரியர் சண்முகநாதன் தன் வாழ்நாளில் நல்லதொரு கருத்தை மாணவர்களுக்கு பூத்திவிடலாம் என்று தவிக்கிற தவிப்பு பரிதாபத்திற்குரியது. அதிலிருந்து ஒரு சில காட்சிகள் இங்கே. வணக்கம், குட் மார்னிங். இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்னு பேரு. ஒரு பையன் வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சனியை உங்களை ஒரு வாரமா தேடிட்டு இருக்க பாக்கவே முடியல சார். ஒரு வாரமா தேடுறியா? சின்னோடு ஒரு டவுட் சார். என்ன டவுட்? சார், சுயமரியாதை இயக்கம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். வெரி குட். தேங்க்யூ சார். வெரி குட். 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இந்த காலேஜ்ல ஒரு பய கூட என்ன மதிச்சு டைம் கூட கட்டல. ஆனா நீ அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்றேன்பா, சொல்றேன். சுயமரியாதை என்பது தன்னை வச்சடே. சாரி சார், நீங்க சொல்லுங்க. சுயமரியாதை என்பது எப்படா இருக்க? நல்லா கண்டா மச்சான். அப்ப ஏன்டா பையா லேட் சார்? அத விட்டு போயிட்டீங்களே. சுயமரியாதை என்பது இங்க சுயமரியாதை என்பது ஒரு உணர்வு பூர்வமான. செகண்ட் நம்பர் யாரா? என்ன பையன் தெரியாம கேக்குறா? பண்ணி பார்க்கலாம் சார். அது பண்ணி ஆமா தப்பா செய்யாங்க சார். செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்டா பள்ளி கிளாஸ் சொன்னேன். நீங்க சொல்லுங்க. சுயமரியாதை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும். ஐயோ அஞ்சோ அஞ்சோ அஞ்சோ. ஹலோ, சொல்றேன் பையன் கவாலே. சரி, என் கேண்டா டிஸ்டர்பன்ஸ்ல ஃப்ரீயா தான் இருக்கிறேன். ஃப்ரீயா தான் இருக்கேன். முதல் மரியாதை சொல்லவா? அவனுக்கு குறுக்க வர மாட்டானே. சொல்லட்டு மடாங்க சார். சுயமரியாதை என்பது தந்தை பெரியார் அவர்களால். என்னடா அந்த மணி ஆர்டர் வந்தா இல்லையாடா? வரலடா. வந்த அந்த கிளவிட்டு 30 ரூபாய் கொடுத்து தொலைவை இருந்தடா. கண்டாத்த கார் சூப்பராடா. நீங்க சொல்லுங்க சார். என்னத்தடா சொல்றது? என்னத்த சொல்றது? நான் யாரா? நான் யாரா? ஹாய் கமலா. ஹாய் கமலா. சார் கமலா, நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இருப்போம். ஒப்ப ஜாலி டைப். நீங்க வந்து மூவ் பண்ணி பாருங்களா. ஹாய் குதிக்கலாமா? சோறுங்கிற வயித்துக்கு இல்ல சோத்த விட்டு வேற ஏதாவது? ஐயோ, சுயமரியாதை கட்டிய மான மரியாதை வாங்கிட்டாங்களே. போயிருவாங்க. ஹெச்பில கூட தண்ணி கலக்குறானுங்க. ஆமாமா, நீ சொன்ன கேட்டதா இருக்கு. நீ வா, இந்த பில்லு பே பண்ணியாச்சே? ஏய், பில்லு கொடுத்தாச்சு, இது உனக்கு தான். இதப்பா வச்சுக்க. ஐயோ வேணாங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் கார்ல போறப்போ 100 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வணக்கம் வைக்கிறதுக்கு நான் என்ன டிராபிக் போலீஸா? நான் வேலை செய்யறதுக்கு எங்க ஓனர் பணம் கொடுக்குறாரு. அது போதும் எங்களுக்கு, கிளம்புங்க. சரமம் தான். கேடு, இந்த காலத்துல இப்படி ஒரு பையன். அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், நம்ம பங்குக்கு எப்போ வந்தாலும் 100 ரூபா டிப்ஸ் கொடுப்பாரு. வாங்கிக்க வேண்டியதானே? அதான் லிட்டருக்கு 5 பாயிண்ட் அடிக்கணும்ல. அதெல்லாம் தனியாக ஒரு அமௌண்ட் 100 ரூபா கிடைக்குது இல்லை? அதே 100 ரூபாயை அந்த ஆளுகிட்ட கை நீட்டி வாங்கணும்னு வச்சுக்க. அடுத்த தடவை வரும்போது அவருக்கு வணக்கம் போடணும். உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும்ல. நான் வேலை செய்கிற நம்ம ஓனருக்கே செலுத்த அடிக்க மாட்டேன். போடாடி. என்ன சாப்பிட்றீங்க மேம்? ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கன். ஓகே. வெஜிடபிள் சாலட் ஒன்று. 2 பிளேட் சப்பாத்தி. ஓகே. என்னாச்சு?
மிஸ்டர். எஸ் மேம். என்னது இது? இது ஃபுல் தந்தூரி சிக்கன்ங்க. ஓகே. இது வெஜிடபிள் சாலட்ங்க. இது ரோஸ்டட் சப்பாத்திங்க ஃப்ரம் கார்டன் ஹோட்டல்ங்க. ஹலோ. நான் அத கேக்கல. இது இது என்னதுன்னு கேட்டேன். என்னங்க முழு கோழியே சேர்ந்து கிடக்குது, இந்த சின்ன ஈகி போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே, இத தலைய சுத்தி தூக்கி போட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த யங் ஏஜ்ல ஏங்க டென்ஷனாயிருங்க. ஓகே என்னடி ஆச்சு உனக்கு? அவ யார் தெரியுமாடி? யாரு மணிக்கு பைக்கு வந்தால வந்த குரங்குதான் இவனு. என்னடி பண்ண போற? நடந்த விஷயமே வேற சார். நானும் வேணும்னு பண்ணல, நான் அவர்கிட்ட சாரி கேட்கலாம் தான் நினைச்சேன். அவர் என்னடானா ஆர்மிங்கிறாரு எருமைங்கிறாரு, அதான் நானும் பேசிட்டேன். அவ இதுல வேற துமரா பேசுறான், அவ கிட்ட போய் சாரி கேக்குறீங்களே சார். டேய் உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா? தெரியாதுல்ல, போ போய் வேலையை பாரு. அட போங்க சார். அவதான் ஹைட் பேசுறா, ஏண்டா நீயே பேசு. வைச்சா ஏய் ஷன் எங்கடி இருக்க? ஹே நான் ஜானி கூட இருக்கேன் டி. எவ்வளவு நேரம் தாண்டி வெயிட் பண்றது? ஆல்பம் ஷூட்னால ஒரே டென்ஷன், டான்ஸ் அது இது. வர முடியுமா முடியாதா? அவ இப்ப வர மாட்டா, சாரி. கட்டற 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 கோஸ் ஜானியோட ஆல்பத்திலே இந்த சாங் தான் சூப்பர் ஹிட். அப்படியே நிஜமாவா? டேய் காலேஜ் கூட போகாம உன்னோட ஆல்பம் ரிஹர்சல்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாண்டா, மரியாதையா எங்களோட ஷேர் பண்ண கரெக்டா வரல, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஃபீஸ் கட்டி படிச்சா உங்களுக்கு செலவுதான், ஆனா ஏன் ஆல்பத்துல நீங்க நடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வரவு. புரிஞ்சுதா? அப்பள நீ கூட நல்லா ஆடுறமாப்ல, பகவதி கணி ஜானி இவங்க மூணு பேரும் நல்லா ஆடுறாங்க சார். கார கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு சார். பேக்கா போட்டால அப்படிதான் இருப்பேன். ஆ வாங்க அங்க. அம்மா டாடி 10 தடவை கூப்பிட்டாருமா, ஓடி வந்துட்டான். உங்க செல்லு ஆஃப்ல இருக்கான், நீங்க உடனே அவர்கிட்ட பேசுங்க. ஓகே அங்க, நான் பேசல கரெக்டா இருந்து பாத்துட்டல. ஆமாமா, என்ன காலேஜ் போகாம இங்க இந்த மாதிரி? பலகாரம் பாக்கெட் மணிகள் அதுலதான சொர்க்கம்.